வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சில துஷ்ட சக்திகள் வந்து நடமாட்டம் இருக்குது, அல்லது வந்து ஏவல் பில்லி சூனியங்கள் அது மேலே நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காத்து கருப்பு அந்த மாதிரி ஒரு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அதை நீக்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் வந்து நியாயமாகவே ஜின் சைத்தான்கிறது வந்து இருக்குது உலகத்தில். அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் புகை வந்து பண்ணியிருக்காங்க. அது வெரி சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து இன்றைக்கி வந்து கண்ட மந்திரவாதி தந்திரவாதி அது இதுன்னு அலைஞ்சி ஏவல் பில்லி சூனியம்னு அலைஞ்சி காசையும் படத்தையும் விரயம் ஆக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம். அப்படி இருக்க ஒரு ஒரு என்னென்னா இதில் இருக்க உண்மைகள் வந்து புரியலை. அதனால தான் அந்த காசு வரையங்களை அவங்க அதை சாதகமாக வச்சு இவங்கள்ட பணங்களை பிடிங்கிடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த சாதாரண ஒரு புகை அதை வந்து என்ன செய்யும்னா துஷ்ட சக்திகளை சுத்த வெளியேற்றி விட்றோம். உடலுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வெளியேற்றி விடக்கூடிய ஒரு புகை. அதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நாய்க்கடுக்கு தாங்க. நாய்க்கடுக்குன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ரொம்ப அற்ப சொற்பமான விலை, பெரிய விலையெல்லாம் கிடையாது. அதோடு சேர்த்து மருதாணி விதை இருக்கு பாருங்க, மருதாணி விதையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அதையும் வாங்கி வச்சுக்கிங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான சாம்பிராணி வாங்கி வச்சுக்கிங்க, கருஞ்சீரகம் வாங்கி வச்சுக்கிங்க, ஓமம் வாங்கி வச்சுக்கிங்க. இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க. இதோடு சேர்த்து சனி ஞாயிறுன்னு கேளுங்க. இந்த சனி ஞாயிறு தான் முக்கியமான மாமரம். எவ்வளோ பெரிய சூனியங்களாக இருந்தாலும் அதை விரட்டி அடிச்சிடும். அந்த மாதிரி பவர் கொடுத்துருக்காங்க அந்த சனி ஞாயிறுக்கு. அந்த சனி ஞாயிறுவே வந்து நான் அதை வந்து நைட்டு இரவு நேரத்தில் பேர் சொல்ல மாட்டாங்க, பகல் நேரத்தில் நீங்கள் பேர் சொல்லியே கேட்கலாம். அதுக்கு பேர் காட்டுச்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவ்வளோத்தையும் ஒன்றா ஆக்கி நல்லா பரபரன்னு திரித்து வச்சுக்கிங்க. பவுடராக திரிக்கக்கூடாது, பரபரன்னு திரித்து வச்சுக்கிடணும். திரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் மிக்சிலேயே நீங்கள் அடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா திரித்து வச்சு அதை வந்து நீங்கள் சாம்பிராணி புகை இருக்கலாம் போடுற மாதிரி போட்டுட்டு கடைசியில் புகை அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக காமிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் சாம்பிராணி புகையை எப்போதும் போல் சாம்பிராணி தூக்கம் போட்டோம் அப்படின்னாலே போதும். இது போட்டிங்கன்னா என்ன பண்ணுங்காங்கன்னு கேட்டிங்கன்னா பூத பைசாசங்கள் வீட்டை விட்டு விலகிடும் அப்படிங்காங்க. இதோட இன்னும் கொஞ்சம் பவராக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தடிப்பட்டன்னு கேட்டிங்கன்னா இளவங்க பட்டைக்கு பேர் தடிப்பட்டன்னு சொல்லுவாங்க. இந்த இளவங்க பட்டையும் இதோட சேர்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 18 வகையான பூத கணங்கள் வெளியேறணும் கொடுத்துருக்காங்க சித்தர்கள். இது வந்து மந்திரம் தந்திரம் எந்திரம் எதுவுமே கிடையாது, சுத்தமான மூலிகை புகை தான். அதனால் நீங்கள் எல்லா மதத்துக்காரங்களாக யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த வேதக்காரங்களாக இருந்தாலும் சரி தான், இஸ்லாமியராக இருந்தாலும் சரி தான், தைரியமாக நம்ம போடலாம். ஜின் சைத்தான்களை வரட்டுறதுக்காக நம்ம மூதாதையர்கள் கையாண்ட ஒரு முறை, அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.